நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். டிசம்பர் மாதம் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை, திருவருகை காலத்தின் 4 ஞாயிறு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 26-38 முடிய. 6 மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, மெசியாவினுடைய பிறப்பு இன்றைக்கு அன்னை மரியாளுக்கு நற்செய்தியாக கொடுக்கப்படுகின்றது. யாரை தேர்ந்தெடுத்தாரோ, யாரை முன்குறித்து வைத்தாரோ, அவர்களை இறைவன் வரலாற்றிலே பயன்படுத்துகின்றார். தன்னுடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மக்களை தேர்ந்தெடுக்கின்றார். மெசியா அன்னை மரியாள் வழியாக இந்த உலகிற்கு வர வேண்டும் என்பது இன்றல்ல நேற்றல்ல, ஆண்டவர் முன்குறித்து வைத்த ஒரு திட்டம். இன்றைக்கு அது நிறைவேறுவது 3 விதமான அடையாளங்கள் வழியாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. முதல் அடையாளம், கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூர். 2 அடையாளம், ஒரு கன்னிப்பெண் கருத்தாங்குவாள் என்று சொல்லி எசாயா இறைவாக்கினர் முன்னுரைத்தது. 3 அடையாளம், தாவீதின் வம்சாவளி. இந்த 3 அடையாளங்களும் ஏற்கனவே முன்குறித்து வைக்கப்பட்ட அடையாளங்கள். அந்த அடையாளங்கள் வழியாக இறைவன் யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவர்களை உறுதிப்படுத்துகின்றார். அவருடைய அருளினாலும் ஆசிராலும் முழுமையாக நிரப்புகின்றார். எனவேதான் தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மே நிழலிடும் என்று சொல்லி அன்னை மரியாளை மீண்டுமாக அருளினாலும் ஆசிராலும் நிரப்புகின்றார்.
அன்னை மரியாளுக்கு ஆண்டவருடைய பிறப்பு செய்தி கொடுக்கப்படுகின்றது. அந்த பிறப்பு செய்தி கொடுக்கின்ற பொழுது அவள் எழுப்பிய ஒரு கேள்வி, இது எப்படி நிகழும்? ஏற்கனவே நேற்றைய தினம் செக்கரியாவினுடைய அந்த நிகழ்வை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கின்றோம். நேற்றைய தினம் வாசிக்கப்பட்ட செய்தி, சக்கரியா அவர்களும் இதே ஒரு கேள்வி எழுப்புகின்றார், எனக்கு எப்படி தெரியும் இது நிகழும் என்று. அன்னை மரியாளும் அதே கேள்வி எழுப்புகின்றார், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்று. இருவரும் எழுப்பிய கேள்வி ஒன்று, ஆனால் அவர்களுக்கு பின்னிருந்த சூழ்நிலைகள் வேறு. இரண்டு கேள்விகளுக்கும் பின்னிருந்த ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் அவை ஏற்படுத்திய தாக்கங்களும் வெவ்வேறானவை. செக்கரியா ஆண்டவருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்து வந்தவர், எனவே அவர் வயது முதிர்ந்தவர், அதே சமயத்தில் அனுபவம் மிக்கவர். ஆண்டவருடைய அருளை அதிகமாக ஆலயத்தில் மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தவர். எனவே அவருடைய கேள்வியினுடைய பின்னணியும் அன்னை மரியாளுடைய கேள்வியின் பின்னணியும் வேறு வேறானவை. மலடி எனப்பட்டவள் கருத்தாங்குவது ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அதிசயத்தையும் கொடுக்கின்ற ஒரு செயல். அந்த குடும்பம் மாத்திரமல்ல, அவரை சார்ந்திருக்கின்ற அத்தனை மக்களும் சந்தோஷத்தை பெறுகின்ற இனிமையான ஒரு நிகழ்வு மலடி கருத்தாங்குவது. அதே சமயத்தில் ஒரு கன்னிப்பெண் கருத்தாங்குவது என்பது ஆயிரக்கணக்கான கேள்விகளை மக்களுடைய உள்ளத்திலே எழுப்பும். ஒரு மலடி கருத்தாங்குவதற்கு பின் எந்த சட்டமும் இல்லை, எந்த சட்டமும் அதை தடை செய்வதில்லை, எந்த ஒரு கட்டுப்பாடும் அவர்களை கட்டுப்படுத்தி அவருடைய மதிப்பையும் மரியாதையும் குறைக்கப் போவதில்லை. ஆனால் ஒரு கன்னிப்பெண் கருத்தாங்குகின்ற பொழுது பல்வேறு எதிர்ப்புகளை, ஏச்சுக்களை, பேச்சுக்களை, அது மாத்திரமல்ல சட்டங்களுடைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் ஒரு கன்னிப்பெண் கருத்தாங்குகின்ற பொழுது நிச்சயமா ஊருக்குள்ள பேசுவாங்க, என்ன நடந்துச்சோ, ஏது நடந்துச்சோ, இவளுக்கு இப்படியா என்று சொல்லி பழிச்சொற்களோடு மக்கள் ஏசி பேசுவார்கள். சட்டமும் அதை தடை செய்கின்றது. ஒரு கன்னிப்பெண் கருத்தாங்கினால் அவள் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி மோயிசனுடைய சட்டம் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றது. இந்த ஒரு சூழல்ல தான் அன்னை மரியாளுடைய கேள்வியினுடைய தளமும் சூழலும் வேறு, செக்கரியாவினுடைய தளமும் சூழலும் வேறு. அது மாத்திரமல்ல, அன்னை மரியாள் இப்பொழுதுதான் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை துவங்குகின்றாள், அனுபவம் குறைவு. இந்த ஒரு சூழல்ல தான் ஆண்டவர் அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கின்றார், அந்த அன்னை மரியாளுக்கு தன்னுடைய ஆசிரை கொடுக்கின்றார். அந்த அன்னையை முழுமையாக தன்னுடைய ஆசிரால் நிரப்புகின்றார். இந்த கடவுளினுடைய அடையாளம் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட பொழுது இறுதியாக அன்னை சொன்ன வார்த்தை தான் இன்று நாம் சொல்ல வேண்டிய ஒரு பதிலும் வார்த்தையுமாக இருக்க வேண்டும். இத்தனை எதிர்ப்புகள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், சட்டத்தினுடைய எதிர்ப்புகள், கட்டுப்பாடுகள், இவை அனைத்தும் இருந்த ஒரு சூழ்நிலையிலும் அன்னை மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும், நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அன்னை மரியாளுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பது நிச்சயமாக தெரியாது. ஆனால் எதை நடத்துகின்ற கடவுள் தன்னோடு இருக்கின்றார் என்பதை அவள் நிச்சயம் உணர்ந்திருந்தாள். எதையும் தாங்கக்கூடிய, வல்லமை கொடுக்கக்கூடிய கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்பதை அன்னை மரியாள் உணர்ந்திருந்தார். எனவேதான் அவருடைய வார்த்தையிலே
அழுத்தம் இருந்தது, உயிரோட்டம் இருந்தது, உறுதி இருந்தது. நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு பதிலும் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை ஆழமாக நாம் அலசி பார்த்து, அதே சமயத்தில் கடவுள் நம்மோடு பேசுகின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும், நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு அடையாளத்திற்கும் நாம் கொடுக்க வேண்டிய பதில், எதிர்ப்புகள் இருந்தாலும், ஏமாற்றங்கள் இருந்தாலும், மிக பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிட்டாலும் நாம் கொடுக்க வேண்டிய ஒற்றை பதில், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழட்டும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இன்றைக்கு உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் பல நேரங்களிலே வருகின்ற எதிர்ப்புகளையும், அல்லது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல்வேறு ஏமாற்றங்களையும் நினைத்து நாங்கள் பின்வாங்கி விடுகின்றோம். மாறாக நீர் வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு அடையாளத்தையும், நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற உம்முடைய திருவுளத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று, எப்படிப்பட்ட சோதனைகளும், எதிர்ப்புகளும், ஏமாற்றங்களும், சவால்களும், இடர்களும், இன்னல்களும், துன்பங்களும் எங்களை தாக்கினாலும், தொடர்ந்து அதை நிறைவேற்றுவதிலே நாங்கள் உறுதியாக இருந்து இறுதி வரை பயணிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து, உள்ளத்திலே தெளிவையும் உடலிலே தெம்பையும் கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.